வணக்கம் மாணவர்களே. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவையை காண இருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான வினா, அதிக அளவில் கேட்கப்பட்ட வினாவும் கூட, பொதுத் தேர்வில் அதிக அளவில் கேட்கப்பட்ட வினா இந்த பாடப்பகுதியில். இப்போ மின் இருமுனைங்கிறது நமக்கு தெரியும், இரண்டு வேறு மின்னூட்டங்கள் மிக சிறிய தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அமைப்பு. அதில் ஏதேனும் ஒரு புள்ளியில் கணக்கிட போகிறோம். இப்போ புள்ளி பி படத்தில் காட்டியிருக்கு. ஏஓபி இங்கிறது வந்து மின்னெருமுனை அமைப்பு. அதில் புள்ளி ஏயில் வந்து எதிர்மின்னோட்டம் மைனஸ் கியூவும், புள்ளி பியில் வந்து ப்ளஸ் கியூ நேர்மின்னோட்டமும் இருக்குது. ஏஓ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதேமாதிரி புள்ளி பி ஆனது ப்ளஸ் கியூ மின்னோட்டம், அதாவது பியில் உள்ள ப்ளஸ் கியூ மின்னோட்டத்திலேருந்து ஆர் ஒன் தொலைவிலும், அதே போல் எதிர்மின்னோட்டம் மைனஸ் கியூ இருக்கிற அந்த புள்ளி ஏயிலிருந்து ஆர் டூ தொலைவிலும் பி புள்ளி அமைஞ்சிருக்கிறது. மின்னிருமுனை மையம் ஓவிலிருந்து ஆறு தொலைவில் புள்ளி பியாக அமைந்திருக்கு. இந்த படத்தை போட்டுட்டு படத்துக்கான விளக்கத்தையும் கொடுக்கணும். படத்துக்கு ஒரு மதிப்பெண், படத்துக்கான விளக்கத்துக்கும் ஒரு மதிப்பெண், அதனால் மிக முக்கியம். அதே மாதிரி அந்த மின்னிருமையின் திசையை காட்டியிருக்கணும். சிவப்பான கோட்டில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ பாருங்கள், மைனஸ் கி மின்னோட்டம், ப்ளஸ் கி மின்னோட்டம், ப்ளஸ் கி மின்னோட்டம் வந்து எக்ஸ்எச் திசையில் இருக்குது, மையம் ஓ. மைனஸ் கி மின்னோட்டம் வந்து மைனஸ் எக்ஸ் திசையில் இருக்க வச்சுக்கோ. அந்த மையம் ஓவானது ஆய புள்ளியில் இருக்குது. இப்போ ரெண்டுக்கு உள்ள இடைத்தொலை வந்து டூ ஏ. மைனஸ் எக்ஸ் திசையில் மைனஸ் கியூவும், ப்ளஸ் எக்ஸ் திசையில் ப்ளஸ் கியூ இருக்கிறத படம் காட்டுது. ஏஓபி தான் மின்னிருமுனை அப்படிங்கிறது இந்த படத்திலிருந்து. பிங்கிறது மின்னிருமுனை திருப்பத்திறன் திசை, அது மைனஸ் கியூ மின்னோட்டத்திலேருந்து ப்ளஸ் கியூ மின்னோட்டத்துக்கு செல்லும். இப்போ நம்ம வந்து என்னென்னா, ப்ளஸ் கியூ மின்னோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெக்டர் பியோட திசை தான் அந்த மைனஸ் கியூலேருந்து ப்ளஸ் கியூ. ஸோ அப்போது பி புள்ளி நம்ம கருதும் பொழுது ப்ளஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம புள்ளி ஏயிலிருந்து ஆர் ஒன் தொலைவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி பியிலிருந்து ஆர் டூ தொலைவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மையம் ஓவிலிருந்து ஆர் தொலைவு. இப்போது புள்ளி பியில் நம்ம வந்து கியூ மின்னழுத்தினால் மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும். அதே போலவே மைனஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும். இரண்டின் கூடுதல் தான் உங்களுக்கு புள்ளி பியில் நிகர மின்னழுத்தம். இப்போ ப்ளஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம் வி ஒன் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பேப்ஸ் நாட் கியூ பை ஆர் ஒன் அப்படிங்கிற நமக்கு தெரியும். காரணம் என்னென்னா, ஒன் பை ஃபோர் பேப்ஸ் நாட் கியூ பை ஆறுங்க தான் பொதுவான ஃபார்ம்லாம். இங்கே ஆர் ஒன்றுங்கிறது தொலைவுங்கிறதால ஆறுக்கு பதில் ஆர் ஒன் போட்டிருக்கோம். அதே மாதிரி மைனஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம் வந்து வி டூ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர் பேப்ஸ் நாட் கியூ பை ஆர் ஒன். இங்கே எதிர்க்குறி வந்து என்ன குடிக்குதுன்னா, எதிர்க்கு மின்னோட்டமானது எதிர்க்குறியாக இருக்கிறதால மைனஸ் கியூ. இப்போ ஏன்னா அது வந்து மின்னழுத்தம் ஒரு ஸ்கேலர் மதிப்பு. அடுத்தது ப்ளஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம், அதே மாதிரி ப்ளஸ் கியூ மின்னழுத்தினால் புள்ளி பியில் மின்னழுத்தம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டு மேற்பொருள் தத்துவத்துப்படி பியில் இருமுனையால் இந்த மின்னிருமுனையால் மொத்த மின்னழுத்தம் என்னவாக இருக்கும்னா, அந்த இரண்டு மின்னழுத்தங்களின் வெக்டர் கூடுதல்னு சொல்ல முடியாது இங்கே. காரணம்னா மின்பலச்சிலையும் வெக்டர் கூட சொல்லுவோம், அதனால் சாதாரண கூட்டத்தொகைக்கு சமமாக இருக்கும். காரணம்னா மின்னழுத்தம் ஒரு ஸ்கேலர் ஆகும். கூடுதல் காணும் பொழுது ஒன் பை ஃபோர் பேப்ஸ்னால் கியூ பை ஆர் ஒன் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர் பேப்ஸ்னால் கியூ பை ஆர் டூ வரும். ஒன் பை ஃபோர் பேப்ஸ் ஃபோர் பேப்ஸ் நான் காமன் எடுத்துட்டோம்னா கியூ பை ஆர் ஒன் மைனஸ் கியூ பை ஆர் டூ கிடைக்கும். கியூ காமன் எடுத்துட்டோம்னா கியூ பை ஃபோர் பேப்ஸ் நாட் ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஒன் பை ஆர் டூ கிடைக்கும். இதான் வந்து மொத்த மின்னழுத்தம். ஆனால் வந்து இந்த ஒன் பை ஆர் ஒன் ஒன் பை ஆர் டூ மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும் படத்துலேருந்து. இப்போ படத்தில் வந்து என்னது, ஓபி அப்படிங்கிறது வந்து மின்னிருமுனையிலேருந்து தீட்டா கோணத்தை அமைக்கிறது, அதாவது பிஓபி ஈக்குவல் பிஓஏ ஈக்குவல் இங்கே தீட்டா. அதே மாதிரி பிஓபி ஈக்குவல் நூற்றி ஐம்பது மைனஸ் தீட்டா வரும். பாருங்கள், பிஓபி இந்த கோடானது வரையும் பொழுது இந்த பிஓஏ அப்படிங்கிற ஒரு முக்கோணம் கிடைக்கிது. அதே மாதிரி அந்த பக்கம் என்னென்னா பிஓபி கூட கிடைக்கிது. இப்போ பிஓபியில் கண்டுபிடிச்சோன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, அந்த ஆர் ஒன் மதிப்பு கண்டுபிடிக்கலாம், பிஓபிலேருந்து ஆர் டூ மதிப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ பிஓபிலேருந்து கொஸ்டின் ஏரியா பயன்படுத்தினோம்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் காசிட்டா. இதுலேயும் வலது பக்கம் ஆர் ஸ்கொயர் பொதுவாக எடுத்தோன்னா ஒன் மைனஸ் டூ ஏ காசிட்டா பை ஆர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வருது. அது ஆர் ஸ்கொயர் விளையாடுக்கும்போது ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுல அப்படியே வச்சுங்க, ஆர் ஸ்கொயர் இடத்துல ஆர் ஸ்கொயர் பெருக்கி வகுத்திங்கன்னா நமக்கு இது மாதிரி பொதுவாக நம்ம விளையாடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போது அதே மாதிரி என்னென்னா, உங்களுக்கு இந்த ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் காசிட்டான்னு கிடச்சிச்சு. அதே மாதிரி இந்த டைமில் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா ஆர் வந்து ஏ கம்பேர் பண்ணும்போது மிக மிக அதிகமான தொழில் இருக்கும் பொழுது ஏபிஆருங்கிறது
ஒன்றை விட மிக மிக குறைவான அளவாக இருக்கும். அதனால் ஏ ஸ்கேர் பை ஆர் ஸ்கேர் வந்து புறக்கணிக்கத்தக்கது, அல்லது புறக்கணிச்சிடலாம். அப்போ மீதம் இருக்கிறது ஆர் ஒன் ஸ்கேர் கொண்டு ஆர் ஸ்கேர் ஒன் மைனஸ் டூ ஏ காசிட்ட பை ஆர் தான் கிடைக்கும். இப்போ நமக்கு ஆர் ஒன் ஸ்கேர் தான் கிடச்சிருக்கு. அப்போ ஆர் ஒன் வேணால் ரெண்டு பக்கமும் என்ன பண்ணணும், வர்க்கமூலம் எடுத்தோன்னா ஆர் ஒன்னை கொண்டு ஆர் ஒன் மைனஸ் டூ ஏ காசிட்டா ஹோல் பவர் ஒன் பை டூங்கிறது வந்து அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் டைம் வந்து ஸ்கொயர் ரூட் டைம் அதான் ஒன் பை டூ போட்டிருக்கோம். ஸோ அப்போனா ஒன் பை ஆர் ஒன்னா தலையில் மதிப்படுத்தலாம் ரெண்டு பக்கமும். ஒன் பை ஆர் ஒன் கூட ஒன் பை ஆர் ஆர் ஒன் மைனஸ் டூ ஏ காசிட்டா பை ஆர் ஹோல் பவர் மைனஸ் ஒன் பை டூன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் பை ஆர் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சாம்பாடு ரெண்டில் ஒன் பை ஆர் ஒன் கண்டுபிடிச்சிட்டோம். சாம்பாடு ரெண்டில் இன்னொன்று வந்து ஒன் பை ஆர் டூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஆர் டூ மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா இன்னொரு முக்கோணம் பிஓபி நம்ம கருதணும். இந்த பிஓ இந்த பிஓஏ வந்து தீட்டா கோணம் அமைக்கும் போது பிஓபி ஆனது அமைக்கக்கூடிய கோணம் வந்து 150 மைனஸ் சீட்டா. அப்போது 150 மைனஸ் சீட்டாங்கும் போது உங்களுக்கு வந்து என்னென்னா அங்கே அதுலேருந்து கொஸ்டின் இதை பயன்படுத்தணும். ஆர் டூ ஸ்கொயர் கொண்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏஆர் காஸ் ஆஃப் 150 மைனஸ் சீட்டாக வரும். காஸ் ஆஃப் 150 மைனஸ் சீட்டாங்கிறது மைனஸ் காஸ் சீட்டா இருக்குங்க, மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ ஆர் டூ ஸ்கொயர் கொண்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஆர் காஸ்ன்னு கிடச்சிடும். இப்போ ஆர் டூ ஸ்கொயர் கொண்டு அந்த வலது பக்கம் உள்ள ஆர் ஸ்கொயர் வந்து காமன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கா ஆர் ஸ்கொயர் இடத்துல பெருக்கி வகுத்துங்க, பெருக்கின வெளில வந்துடும், வகுத்து கீழே இருக்கும். அதில் டூ ஏஆர் காசில் ஆர் வந்து மேலே ஆர் இருக்கல, கீழே ஆர் மட்டும் தான் வரும். ஏஸ்கே பை ஆர் ஸ்கொயர் வழக்கம் போல் இருக்க சொன்ன மாதிரி புறக்கணிக்கத்தக்கது. காரணம் என்ன, ஆர் தொலைவானது ஏ விட மிக மிக அதிக தொலைவாக இருக்கும் பொழுது அதில் ஏபி ஆருங்கிறது ஒன்றை விட மிக குறைவாக இருக்கிறதுனால அதை புறக்கணிச்சிடலாம். அப்போது ஆர் ஒன் ஸ்கொயர் கொண்டு ஆர் ஸ்கொயர் ஒன் ப்ளஸ் டூ ஏ காஸ் சீட்டா பை ஆர்னு கிடைக்கும். நமக்கு ஆனால் ஆர் டூ தான் வேணும், ஏன்னா ஒன் பை ஆர் டூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ ஆர் டூ கண்டுபிடிக்க வர்க்கம் கண்டுபிடிச்சுன்னா ஆர் டூ ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் டூ ஏ காஸ் டபை ஆர் ஒன் போர் ஒன் பை டூன்னு வரும். இப்போ ஆர் டூ தான் கிடச்சிருக்கு. தலையில் மதிப்பு எடுக்கும்போது ஒன் பை ஆர் டூ ஈக்குவல் டு ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் டூ ஏ காஸ் டா ஒன் போர் மைனஸ் ஆஃப்னு வரும். இதில் வந்து பைனாமல் இருப்பு கோவை திட்டத்தை பயன்படுத்துகிறோம். அப்போது இருப்பு கடை பயன்படுத்தும் போது ஒன் பை ஆர் ஒன் ஈக்குவல் ஒன் பை ஆர் இன்ட்டு ஒன் இங்கே ப்ளஸ் இருக்குது மேலே மைனஸ் இருக்குது, அதனால் ஒன் மைனஸ் டூ ஏ காஸ் டபை டூ ஆர்னு வரும். டூ டூ கேன்சல் ஆகும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன் பை ஆர் டூ கொண்டு ஒன் பை ஆர் ஒன் மைனஸ் ஏ காஸ் டபை ஆர் வரும். அங்கே வந்துடனா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் போர் என் பயணமல் தேர் பயன்படுத்துகிறோம். அதாவது இருப்பு கோவை இங்கே வந்து ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் போர் மைனஸ் என் இருப்பு கோவை பயன்படுத்துகிறோம். ஆக ஒன் பை ஆர் ஒன்று மதிப்பு கிடச்சிருச்சு, ஒன் பை ஆர் டூ மதிப்பு கிடச்சிருச்சு. அதை சாம்பாடு நாலு என்ன வச்சுருக்கோம். இப்போ வந்து பிரதிடும் பொழுது சாம்பாடு ரெண்டில் பிரதிடும் பொழுது உங்களுக்கு வந்து வி கோல் கியூ பை ஃபோர் பி ஆப்ஸ் நாட் ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஏ காஸ் டபை ஆர். அதே மாதிரி மைனஸ் ஒன் பை ஆர் ப்ராக்கெட்டில் ஒன் மைனஸ் ஏ காஸ் டபை ஆர் கிடைக்கும். அதை சிமிலேட் பண்ணி பார்த்தோம்னா ஒன் பை ஃபோர் பிஎஸில் கியூ பை ஆர் டூ ஏ காசி டபை ஆர்னு கிடைக்கும். இப்போ டினாமினல் ஆர் ஆரும் ஆர் ஸ்கொயர் ஆயிருது, மேலே கியூ இன்ட்டு டூ ஏ அதாவது டூ ஏ கியூ ஈக்குவல் டு உங்களுக்கு மின்னிர்மத்து பதில் என் மதிப்பு. ஸோ பி ஈக்குவல் டூ ஏக்கும் கிடச்சிடும். அப்போ வி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பிஎஸ்லான் டூ ஏ கியூ பலா பி போட்டோம்னா பி காசி டபை ஆர் ஸ்கொயர் கிடச்சிடும். இது வந்து புள்ளி பியில் மொத்த மின்னழுத்தம் அல்லது நிகர மின்னழுத்தம். இப்போ பி காசிட்டா நம்ம வேறு மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபி காஸ்டா கொல்லி டாட் பி. அப்போ பி வெக்டர் பி டாட் ஆர் கேப் அப்படிங்கிறது பி காஸ்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ஆர் கேப்புக்கு ஒரு ஓரளவுக்கு வெக்டர்ங்கிறதால அது மதிப்பு என் மதிப்பு ஒன்று தான். அப்போ என்ன பண்ணலாம், ஏ குழந்தை பொறுப்பு எப்படினா வெக்டர் பி டாட் ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ என்ன தெரியுது அப்படின்னா மின்னிருமனை அமைப்பில் வந்து மின்னழுத்தம் வந்து என்னென்னா வி குழு ஒன்பை பொறுப்பு எப்படினா பி காஸ்டா ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து என் மதிப்பு. அதே நம்ம கீழேயும் அதை வந்து என்னது ஸ்கேலர் மதிப்பாகவும் கொடுத்துருக்கோம். வி கொண்டு ஒன் பை ஃபோர் பி ஒஸ்டர் பி காஸ்ட் ஆர் ஸ்கொயர். இப்போ வந்து புள்ளி பி வந்து ப்ளஸ் எக்ஸ் திசையில் அமைதுன்னு வச்சுங்களேன். இப்போ தீட்டா என்னவும் இருக்குன்னா சுழியாக இருக்கும். இப்போ தீட்டா சுழியாக இருக்கும்போது சார்பாடு ஏழில் ஒன் பை ஃபோர் பி ஒஸ்டர் பி காஸ் ஜீரோ அப்படின்னு பயன்படுத்தலாம். ஒன் பை ஃபோர் பி ஒஸ்டர் பி காஸ் ஜீரோ பை ஆர் ஸ்கொயர் பயன்படுத்தலாம். அதான் இப்போ பார்க்க போகிறோம். புள்ளி பி ஆனது எக்ஸ் திசையில் இருக்கும்போது என்னென்னா வி ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பி ஒஸ்டர் காஸ் ஜீரோங்கிறது ஒன்று, அதில் ஒன் பை ஃபோர் பி ஒஸ்டர் பி பை ஆர் ஸ்கொயர் கிடச்சிடும். அடுத்து இதே புள்ளி பி ஆனது வந்துருன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் திசையில் அமைஞ்சதுன்னா தீட்டா வந்து 150 டிகிரி ஆயிரும். அப்போ 150 டிகிரியாக இருக்கும்போது என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். அப்போது இப்போ புள்ளி இப்போ பி ஆனது எங்கே இருக்குது, மைனஸ் எக்ஸ் திசையில் இருக்குது. அப்போ தீட்டா வந்து 150 டிகிரி. அப்போ தீட்டா இருக்க இடத்துல காசு 150 அப்படிங்கும் போது தீட்டாக்கில் 150 காசு 150 ஆகும். காசு 150 வந்து மைனஸ் ஒன்று. அப்போ மைனஸ் ஒன் பை ஃபோர் பிஸ்னால் பி பை ஆஸ்கே கிடச்சிடும். இப்போது சப்போஸ் ஒரு நடுவரை தளத்தில் அமைதுன்னு வச்சுக்கலாம். புள்ளி பி நடுவரை தளங்கிறது அச்சு கோட்டுக்கு செங்குத்தாக உள்ள தளம்.
அங்கே வந்து சுழியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அச்சுக்கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கும்போது கோணமானது எங்கே என்ன இருக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி இருக்கும். அந்த புள்ளி பி வந்து நடுவரை தளத்தில் இருந்துச்சுன்னா தீட்டா வந்து 90 டிகிரி. இப்போ தீட்டா 90 போது காஸ் 90 வந்து 0, அளவு ஈக்குவல் டு பி காஸ் 90/r² வரும். காஸ் 90 வந்து சுழிங்கிறதால வி ஈக்குவல் டு பி இன்ட்டு 0/4π/r² அப்படிங்கிறதால உங்களுக்கு பி 0 ஆகுது. இப்போ பாருங்கள், இதே வந்து ஆர் அப்படிங்கிறது வந்து தொலை வந்து நமக்கு தெரியும், 1/r² மின்னுரிமையில் வந்து மின்னழுத்தம் வந்து 1/r² என்றவாறு குறைகின்றது. அதே சமயம் வந்து புள்ளி மின்துகளின் மின்னழுத்தம் வந்து 1/r என்றவாறு குறைகிறது புள்ளி மின்துகளுக்கு. இப்போ அதை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஏன்னா உங்களுக்கு மின்னுரிமையின் தொலைவு அதிகரிக்கும் போது நேர் மற்றும் எதிர் மின்துகளின் விளைவுகள் ஒன்றை ஒன்று சமன் செய்து கொள்ளும். இங்கே மின்னுரிமைக்கு வந்து வி வந்து இன்வெர்ஸ்லி போஸ்ட் r² அப்படிங்கும்போது அது என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த அச்சுக்கோடு வலையே செல்லக்கூடிய அந்த மின்னுரிமை திருப்பத்தின் படத்தில் காட்டியிருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி என்னென்னா ஒரு கூம்பு ஒடிவு நமக்கு கிடைக்குது. புள்ளி மின்தல் ஒன்றிய மின்னழுத்தம் வந்து தொலைவு ஆரை பொறுத்து மட்டும் உள்ளமையால் வியானது கோலச் சமச்சீர் தன்மை கொண்டுள்ளது புள்ளி மின்துகளுக்கு. ஆனால் மின்னிருமுனைக்கு வந்து அந்த மின்னழுத்தம் பி வெக்டர் மற்றும் புள்ளி நிலை வெக்டர் ஆர் வெக்டர் ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, இவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து அந்த தீட்டாவை சார்ந்திருக்கிறதுனால மின்னிருமை மின்னழுத்தத்திற்கு கோலச்சமச்சீர் தன்மை இல்லை. இருந்தாலும் இருமுனை மின்னழுத்தமானது அச்சை பொறுத்து சமச்சீர் தன்மை இல்லை. அப்போது கோணத்தை மாற்றாமல் பி வெக்டரை பொறுத்து நிலை வெக்டர் ஆரை சுழற்ற செய்தோம்னு வச்சுங்களேன், அதை சுழற்ற செய்தோம் அப்படின்னா கிடைக்கும் கூம்பு இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் நான் இருக்கிற சுழற்ற செஞ்சது வந்து நம்ம படத்தில் காட்டணும். அந்த சுழற்ற செஞ்சோன்னா கூம்பில் அனைத்து புள்ளியிலும் ஒரே தொலைவில் அமைந்ததால் ஒரே மின்னழுத்தம் உடையன. இப்போ படத்தில் காட்டியிருக்க அந்த நீல கலருக்கு பார்த்தீங்களா, நீல நீல வளைகோடு, அந்த அளவில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் வந்து ஒரே மின்னழுத்தம் உடையதாக இருக்கும். இதுதான் வந்து இந்த படத்துக்கான விளக்கம். அதாவது ஒரு புள்ளி மின்துகளுக்கு கோல சமச்சீர் தன்மை இருக்குது, ஆனால் மின்னிருமுனைக்கு கோல சமச்சீர் தன்மை இல்லை. மாறாக என்னென்னா ஒரு கூம்பு வடிவம் கிடைக்கிறது. காரணம் என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த நிலை வெக்டர் ஆறானது சுழலும் பொழுது அதை சுழலக்கூடிய அந்த கூம்பின் அடிப்பாகம் மட்டும் அந்த வட்ட வடிவர்கள் இருக்குது அடிப்பாகம் மட்டத்தில் உள்ள புள்ளிகள் தான் உங்களுக்கு வந்து நன்மலசீனமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. நன்றி, வணக்கம்.